வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் லாஸ்ட் வீக் எல்லாம் ரெட்டாக இருந்தது, இப்போ எல்லாம் கம்ப்ளீட் புல்லிஷாக இருக்கு. லாஸ்ட் வீக் க்ளோஸ்க்கு மேலே ஒரு இவ்வளோ மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீக்கு ரிசல்ட் மந்த், அந்த ஸ்ட்ரென்த் அது காட்டுது. மந்த்லி க்ளோஸ் மேலே 21 டே மூவிங் 15780 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அது கீழே போயிட்டு மேலே வருது மார்க்கெட்டு. ஸோ அது ஷோ ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ 60 KM போயிட்டு மேலே வந்து அதுவும் ஸ்ட்ரென்த். 50 டே DMA வந்து 15537, 200 டே 14204. ஆப்ஷன் டேட்டா இது வந்து இப்போலாம் என்ன ஆகுதுனாக்கா, ஃப்ரைடே ஒன்று காட்டுது, மண்டே மாறுது, டியூஸ்டே மாறுது. ஸோ இது வந்து 16,000 வெரி சின்ன ரேஞ்ச் காட்டுது. பட் ஆப்ஷன் டேட்டா பார்த்தாக்கா மார்க்கெட் வந்து 16,000 பார்க்குற மாதிரி தான் தெரியுது அடுத்த வாரம். பட் தெரியல, பார்க்கலாம். பட் திஸ் டைம் இட் லுக்ஸ் லைக் இட் வில் கோ. ஏன்னா ஐ திங்க் ஆர்எஸ்ஐ கூட பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுற முடிஞ்சா. ஓகே, ஸோ நம்ம 15,000 இதுக்கு முன்ன வந்து நம்ம 15,800 ஓகே 15,800 வந்தப்போ 15,879 ஓகே அது ஹையஸ்ட் நான் பார்க்கலாம். 15,879 வந்து ஆர்எஸ்ஐ 62 ஓகே ஆர்எஸ்ஐ 62 15,923 ஆர்எஸ்ஐ 62 இது வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்ன ஒரு ஹை க்ளோஸ் எங்க வந்தது ஓகே எனக்கு டக்குனுக்கு பண்ணல. ஓகே இது 15,879 எடுத்துக்கலாம். அது வந்து 62 இப்போ 15,923 62 இட்ஸ் பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக புல்லிஷாக இருக்கலாம். பட் அன்லஸ் இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டு ஒன் ஹவரில் மாறும். பட் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 15,119 சாரி மந்த்லி டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த 16,000 இருக்கும்போது இது மாதிரி 16,000 பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம அப்போ தான் நம்ம 16,000 கிட்ட போகும்போது பயமாக பயப்படணும். நம்ம இங்கே வரும்போது தைரியமாக இருக்கணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம நினைப்போம். பிகாஸ் யூஆர் ஆல் டியூன் டு சச் திங்ஸ். யூஆர் ஆல் நேச்சுரலாக கீழே போகும்போது பயமாக தான் இருக்கும், மேலே போகும்போதும் கொஞ்சம் பயம் இருக்கும். எப்பவுமே பயம் தான் இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில். ஓகே அது நல்லது தான், கொஞ்சம் பயம் இருக்கிறது நல்லது தான். ஸோ 15,119 ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 12,501 இதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம், இருக்கட்டும் டெய்லி சார்ட் பார்க்கலாம். இப்போ இதுலேயே கூட நம்ம ஆர்டர் டைவர்ஜன்ஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு ஹை இருந்தப்போ வந்து இந்த ஹை வந்து 15,869 அப்போ ஆர் இது அப்போ வந்து ஆர்எஸ்ஐ 71 ஓகே இப்போ வந்து 15,923 இப்போ ஆர்எஸ்ஐ 62. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் டாப் கிட்ட வரும்போது ஆர்எஸ்ஐ கம்மியாக இருந்தால் அதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் வில் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே. இது ஒரு மாதிரி பார்க்கலாம். பிரேக் 16,000 பிரேக் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் 16,000 பார்க்கறது ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை நவ் ஓகே. ஏன்னா இங்கே இங்கே போகும்போது ஆர்எஸ்ஐ இங்கே வரும்போது இங்கேயும் வந்து இங்கேயும் ஆர்எஸ்ஐ 62 தான், அதுவும் நல்லதான். அங்கேருந்து போயிருக்கணும் பட் போகல. பட் இந்த மந்த் வந்து புல்லிஷாக இருந்திருக்கு இது வரைக்கும். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிட்டு, மந்த்லி க்ளோஸ் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ அதெல்லாம் ஓவர் கம்பெனி ஜம்ப் பண்ணிடுது. 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே 2-3 நாள் இருந்திருக்கு, அப்புறம் ஜம்ப் ஆகிருக்கு. இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் இது 21 டே மூவிங் ஆவரேஜ் ஓகே. ஸோ அதனால அடுத்து நம்ம வீக்லியில் பார்க்கலாம். ஸோ வீக்லியில் நம்ம பார்த்தோம்னாக்கா இது 21 டே மூவிங் ஆவரேஜ் 15,119 இருக்குது. ஸோ நம்ம இப்போ சும்மா வீக்லியில் சும்மா ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். இந்த வீக்கில் பார்த்தா ஆர்எஸ்ஐ வந்து 68 15,860 இப்போ இது வந்து 68 இப்போ சாரி 68 இப்போ மார்ஜினலாக தான் இருக்குது. இப்போ 67 தான், பெருசாக ஒன்று குறையில. அடுத்து மந்த்லி மேலே தான் இருக்கும். ஏன்னா கண்டிஷன் மேலே போயிட்டு இந்த மந்த் ஹையை கட் பண்ணியாச்சு நம்ம. ஹையை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மந்த்லியே ஆர்எஸ்ஐ 73 இருக்குது. இது மந்த்லியும் ஓவர் பாட்டில் தான் இருக்குது. பட் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே 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 வந்து 65 தான் இருந்திருக்கு. ஸோ மந்த்லி இப்போ இந்த ஹையில் இருந்தால் கூட இதுலேயே நம்ம 72 வந்துருக்கு. ஓகே 72 இங்கே 67 இது வந்து மந்த்லி ஆர்எஸ் மந்த்லி ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் நம்ம
ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பட் அதர்வைஸ் லைக் மார்க்கெட்ஸ் லுக்கிங் புல்லிஷ். டூ ரீசன்ஸ், ஒன் இஸ் ஆப்ஷன் டேட்டா 16,000 ஷோயிங், ரெண்டாவது ஆர்எஸ்ஐ பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் அண்ட் இஸ் ரிசல்ட் மந்த். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், பாய்.